அக்ரி ஆர்கானிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச சந்தைகளில் அதிக ரூபாய்க்கு விற்கப்படும் முதல் 5 மாம்பழ ரகங்கள் குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். 5வது இடம், இந்தியாவில் மாம்பழம் என்று சொன்னால் எல்லோருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது அல்போன்சா மாம்பழமாகத்தான் இருக்கும். குங்குமப்பூ நிறமுடைய இந்த ரக மாம்பழங்கள் மகாராஷ்டிராவின் தேவகட், ரத்னகிரி ஆகிய பகுதிகளில் அதிகம் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்தியாவில் அதிக அளவில் போர்க்கசிய காலனிகளை உருவாக்கிய அஃபோன்சோ டி ஆல்பகிர்கியூ என்பவரின் நினைவாக இந்த மாம்பழத்திற்கு அல்போன்சா என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய காலத்தில் பல மாங்கன்றுகளை அல்போன்சா ரக மரங்களுடன் ஒட்டுக்கட்டி அதே சுவையுடன் மாம்பழங்களை உற்பத்தி செய்துள்ளனர். ஒரு டஜன் மாம்பழம் 3000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ரக மாம்பழங்கள் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தின் மர்ஷிதாபாத் என்னும் இடத்தில் பயிரிடப்படும் கோகிதூர் மாம்பழம் 4ஆம் இடத்தில் உள்ளது. நவாப் ஆட்சி காலத்தில் 18ஆம் நூற்றாண்டில் சிராஜுத்தௌலா என்பவரின் ஆட்சியில் செல்வந்தர்களுக்கும் வசதி படைத்தவர்களுக்குமாகவே இந்த மாரகம் பயிர் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மாம்பழங்களை மூங்கில் அல்லது யானை தந்தத்தால் செய்த கத்தியை வைத்தே நறுக்க வேண்டும் என்றும் தங்க ஸ்பூன் கொண்டு சாப்பிட்டால்தான் அதன் உண்மை சுவை தெரியும் என்றும் கூறுகின்றனர். ஒரு மாம்பழத்தின் விலை 1500 ரூபாய். இந்த மாம்பழத்தின் புவிசார் குறியீடுக்காக மேற்கு வங்க அரசு விண்ணப்பித்துள்ளது. 3வது இடத்தில் உள்ளது மத்திய பிரதேசத்தின் அலிராஜாபூர் மாவட்டத்தில் கத்திவாடா என்னும் இடத்தில் வளர்க்கப்பட்டு வரும் நூர்ஜஹான் என்னும் மாரகம். இதன் ஒரு மாம்பழம் 11 இன்ச் உயரமும் 2 முதல் 5 கிலோ வரை எடையும் கொண்டுள்ளது. இந்த மாரகம் அதிக சுவையுடையதாகும். இதன் தாயகம் ஆப்கானிஸ்தான். பல வகையான மாரகங்களை சேகரிக்கும் ஆர்வம் கொண்ட தாக்கூர் பாவேந்திர சிங் என்பவர் 1968ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானிலிருந்து கொண்டு வந்து இந்த மரங்களை நடவு செய்ததாக கூறுகின்றனர். இதன் ஒரு பழத்தின் விலை 1000 ரூபாய். முன்னரே ஆர்டர் செய்பவருக்கு மட்டுமே இந்த மாம்பழங்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் மியாசாகி என்னும் இடத்தில் பயிரிடப்படும் மியாசாகி என்ற மாரகம் 2ஆம் இடத்தில் உள்ளது. இதில் 15% சர்க்கரை உள்ளதால் இதன் பழம் மிகவும் இனிப்பு சுவை கொண்டுள்ளது. இந்த மாம்பழம் பழுப்பு கலந்த சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது. இதனை ஜப்பான் மொழியில் டயோனோ டமாகோ என்று அழைக்கின்றனர். இந்த மாஞ்செடிகளை பசுமை குடிலுக்குள் மிகுந்த பாதுகாப்புடன் பயிரிடுகின்றனர். எக் ஆஃப் தி சன் என்று அழைக்கப்படும் இந்த மாம்பழத்தின் விலை 1 கிலோ 3 லட்சம் ரூபாய் வரை சர்வதேச சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. 3வது இடத்தில் இருப்பது ஆஸ்திரேலியாவின் கிழக்கு மாகாணத்தில் பயிரிடப்படும் டாப் எண்ட் மேங்கோஸ் என்ற மாம்பழங்கள். 2010ஆம் ஆண்டு 12 பழங்கள் கொண்ட ஒரு பெட்டி மாம்பழங்கள் $50,000 ஏலம் விடப்பட்டுள்ளன. 2001ஆம் ஆண்டு பிரிஸ்பேன் உற்பத்தியாளர்கள் சந்தையின் மூலம் தொண்டுக்காக விடுக்கப்பட்ட ஏலத்தில் 16 மாம்பழங்கள் கொண்ட ஒரு பெட்டி $20,565 ஏலம் விடப்பட்டு கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல எந்த தலைப்பு பத்தி நாங்க பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத கமெண்ட் பண்ணுங்க. இதுவரையும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.